அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து அரங்கேறும் அலட்சிய போக்கை கண்டித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்கள் மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசு தலைமை மருத்துவமனையில் கடந்த வாரம் கூத்தாடிவயல் கிராமத்தைச் சேர்ந்த ஜோதிமீனா, ராஜலட்சுமி என்ற இரு கர்ப்பிணிகள் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். மருத்துவர்களின் அலட்சியத்தால் கடந்த 14ஆம் தேதி ஜோதிமீனா பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் ராஜலட்சுமி உயிருக்கு ஆபத்தான சூழலில் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதுகுறித்து உறவினர்கள் கேள்வி எழுப்பிய போது மருத்துவர்கள் அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கர்ப்பிணிகளின் உறவினர்கள் 200க்கும் மேற்பட்டோர் அறந்தாங்கி அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வரும் மக்களை மருத்துவர்கள் தரக்குறைவாக நடத்துவதாகவும் தொடர்ந்து இதுபோன்ற அவலம் அரங்கேறி வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். போன வாரம் ஒன்று நடந்துச்சு, இந்த வாரம் இன்னைக்கு ஒன்று, இதோட 5வது சம்பவம் இதே மாதிரி நடக்குது. ஒரு ஒரு தடவையும் நாங்கள் வந்து நீதி கேட்டு இங்கே வந்து உட்கார்ந்து தான் இருக்கோம். நாங்கள் இதுவரைக்கும் ஒரு டாக்டர் கூட வந்து பேசலை, செவிலியரும் பேசலை, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கூட வந்து பேசலை. நாங்கள் உட்கார்ந்துகிட்டே தான் இருக்கோம். ரெண்டு பேரை கூட்டு போகிறாங்க, தனியாக பேசுகிறாங்க, தனியாக பேசுகிறாங்க, என்னத்தை பேசுகிறாங்கன்னு தெரியல. காலைல 9 மணிக்கு வந்தோம், மணி 12 மணி ஆச்சு, இன்னும் ஒருத்தரும் கூட யாரும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. கலெக்டர் வரங்கிறாங்க, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வரங்கிறாங்க, டீனு வரங்கிறாங்க, இதுவரைக்கும் யாரும் யாரையும் வந்து பார்த்து பேசுனது இல்லை. தனித்தனியாக கூட்டு போகிறாங்க. நாங்கள் இப்போ காலையில் 9 மணிக்கு ஓபி பார்க்கறது கூட டாக்டர் இல்லை. அப்புறம் இருக்கு இந்த சிஜிஹெச் டாக்டர், அப்புறம் இருக்கு இந்த ஜிஹெச்.